ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ஆல்மண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் எந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களும் ஃபாலோ பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்மண்ட்ஸில் பொதுவாகவே விட்டமின் இ அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இது நம்ம ஸ்கின்னுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுனா சைன் ஆஃப் ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணும். ஆல்மண்ட்ஸை அப்படியே யூஸ் பண்ணுறத விட ஊற வச்சு யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதை நம்ம ஊற வைக்கும் போது அதோட தோலை ஈஸியாக எடுத்துட முடியும். அப்படி தோலை எடுத்துட்டோன்னா அந்த ஆல்மண்ட்ஸோட ஃபுல் நியூட்ரியன்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊற வச்ச ஆல்மண்ட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்ல அதை அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு அது எதுவும் ஹார்ம் பண்ணாமல் இருக்கும். மில்க், இது கேஷுவலாக நம்ம கிச்சனில் எப்பயும் அவைலபிளாக இருக்க ஒரு பொருள் தான். இந்த மில்கில் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அவ்வளோ விட்டமின்ஸும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு இது ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி. இதில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. இந்த லாக்டிக் ஆசிட் வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டர். இது நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணிடும். முதல் நாள் நைட் ஊற வச்ச 4 ஆல்மண்ட்ஸும் பச்சை பாலும் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஆல்மண்ட்ஸில் இருக்க தோல் எடுத்துடலாம். ஆல்மண்ட்ஸோட தோல் எடுத்தாச்சு. இப்போ அதை டிங்சிக்கில் போட்டு இடிச்சுக்கலாம். ஆல்மண்டை நல்லா ஃபுல்லாக ஸ்மூத்தாக இடிச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் நுர நுரன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்னுக்கு அதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க்கு தேவையான அளவு இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவான ஆல்மண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை வீக்லி 2 times அப்ளை பண்ணலாம். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மில்க்கை வச்சு நல்லா ஒரு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணால் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக தான் அப்ளை பண்ணணும். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் மட்டும் இல்லை, எந்த ஸ்க்ரப்பை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக தான் அப்ளை பண்ணணும். 1 minute 2 minutes வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணணும். ஃபேஸில் மைல்ட் ஸ்க்ரப் தான் கொடுக்கணும். சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணணும். தென் ஒரு 20 minutes விட்டுடலாம். 20 minutes லேட்டர் ஃபேஸை அப்படியே வாஷ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அப்போ ஃபேஸ் ட்ரை ஆகிருக்கும். மறுபடியும் அந்த ரிமைனிங் இருக்கிற பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக சர்க்குலர் மோஷனில் ஒரு 1/2 minute அகைன் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தென் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வேணும்னா இதுக்கப்புறம் ஒரு மைல்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பை வீக்லி 2 times ஃபார் 1 month கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா ஸ்கின்ல இருக்கிற ஆக்னி, பிளாக் ஹெட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும் அண்ட் நம்ம ஸ்கின் இன்னும் ரொம்ப சாஃப்டாகும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.